Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேச அனுமதி வழங்காததை கண்டித்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நாட்டு மக்களுடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். இதை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. எதிர்க்கின்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை, இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு சட்டமன்றத்தில் தான் இதை பேச முடியும், மக்களுடைய பிரச்சனை. அதுக்காக தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதிர்க்கின்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. வலுக்கட்டாயமாக எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்குது. இதையெல்லாம் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று இந்த அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்திலே போதை தடுப்பு குறித்தும் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து கூட்டம் போட்டு நடத்துகிறார். ஆனால் இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராயம் அருந்தி இறக்கின்றார்கள்? திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர், அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மரணம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம். கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் காவல் நிலையம் இருக்குது. இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே கள்ளச்சாராய விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அங்கே தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எங்கே இருக்கின்றது? கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அங்கே இருக்கின்றது, உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மையப்பகுதியிலேயே தொடர்ந்து 3 ஆண்டுகாலமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்னும் பார்க்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகளெல்லாம் பல தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். 3 ஆண்டு காலமாக அந்த கருமாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக தகவல் கிடைப்பதற்காக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள். ஆக இவ்வளவு மையப்பகுதியில் இவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏனைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும்.